தினமும் எத்தனை மணிக்கு எழுவது என்று சில பேர் கேட்கிறார். சில பேர் சொல்லுகிறார்கள், நான் காலையில் எழுந்து படிப்பதா அல்லது இரவு வெகு நேரம் படிப்பதா என்று. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பழக்கம். ஷேக்ஸ்பியர் 3 மணி நேரம் தான் விழித்திருந்தார் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அதையெல்லாம் நாம் நம்ப முடியாது. எனக்கு என்னவோ அவரை பார்த்தபோது, அவருடைய படங்களை எல்லாம் பார்க்கிற போது நன்றாக தூங்கியிருப்பார் என்று தோன்றுகிறது. இல்லாவிட்டால் ஸ்லீப் இஸ் த கவுண்டர் ஃபீட் ஆஃப் டெத் என்று மேக்பத் நாடகத்தில் அவர் எழுதியிருக்க முடியாது. எனவே ஆழ்ந்து தூங்குகிறவர் தான் அதை உறங்குவது போலும் ஜாக்காடு என்று வள்ளுவர் சொன்னதோடு ஒப்பிட்டு எழுத முடியும். ஷேக்ஸ்பியர் வள்ளுவரை படிக்கவில்லை. பெரிய மனிதர்கள் எல்லோரும் ஒரே மாதிரி சிந்திக்கிறார்கள், அற்ப மனிதர்களும் ஒரே மாதிரி சிந்திக்கிறார்கள், அதில் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ஆகவே நீங்கள் காலை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பழக்கம். அண்ணா விடிய விடிய எழுதுவார், சில பேர் மூவா அதிகாலையில் எழுந்து எழுதுவார், வர்ணாட்சா கண்களை கழுவிக்கொண்டு எழுதுவார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பழக்கம். என்னை பொறுத்தவரை உங்களுக்கென்று ஒரு பயாலஜிக்கல் கிளாக், உயிரியல் கடிகாரத்தை வடிவமைத்துக் கொள்ளுங்கள். நான் சொல்வதெல்லாம் எந்த பழக்கத்தையும் 21 நாட்கள் செய்தால் அது உங்கள் உடம்போடு ஒன்றி விடுகிறது. சட்டையை போல அல்ல, தோலை போல. சட்டையை கழட்டி விடலாம், தோலை கழட்ட முடியாது. அப்படி ஆவதற்கு 21 நாட்கள், 14 இருந்து 44 நாட்கள் என்று சொல்லுகிறார்கள். பொதுவாக 21 நாட்கள். ஒன்று பழக்கமாக ஆகிவிட்டால் அதை நீக்குவது கடினம். ஹேபிட் இஸ் அ வேர்ட் விச் இஸ் டிஃபிகல்ட் டு ரிமூவ். இஃப் யூ ரிமூவ் ஹெச், எ பிட் வில் பி தேர். இஃப் யூ ரிமூவ் ஏ, பிட் வில் பி தேர். இஃப் யூ ரிமூவ் பி, இட் வில் பி தேர் என்று குறிப்பிடுகிறார். ஆகவே தினசரி காலையில் 4 மணிக்கு 21 நாட்கள் மட்டும் எழுந்துவிட்டால் போதும், 22ஆம் நாள் கடிகாரம் தேவையில்லை, நீங்களாகவே எழுந்துவிடும்.